ஜி தமிழ் நியூஸ் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள். துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை ஈரடுக்கு பாலத்தை அமைப்பதற்கான திட்டத்தை கடந்த வாரம் முதல்வர் MOU சைன் பெற்றிருந்தார். இது தொடர்பாக பேசுறதுக்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவேலு நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த திட்டம் வந்து கடந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சியில் வந்துட்டு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது, இப்போ முதல்வர் கையெழுத்திட்டிருக்காரு. திட்டம் செயல்படுத்தும் பட்சத்தில் எந்த அளவுக்கான முன்னேற்றம் இருக்குது சார்? நம்ம பொதுவாக நீங்களே சொல்லிட்டீங்க, 10 ஆண்டு காலம் கிடப்பில் இருந்தது தான். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய தலைமையில் தான் மன்மோகன் சிங் அவர்கள் தொடக்கி வைச்சார்கள். அப்போ அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு என்பது 1000 கோடி ரூபா. இப்போ இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு என்பது 5855 கோடி ரூபா. இதில் ஏற்கனவே போடப்பட்ட திட்டம் என்பது ஓரடுக்கு பாலம், இது ஈரடுக்கு பாலம். ஈரடுக்கு பாலம் என்பது மேலே இருக்கிற முதல் அடுக்கில் இருக்கிற பாலம் என்பது மதுரவாயிலேருந்து ஆரம்பித்து துறைமுகம் வரை அது ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரம். ரெண்டாவது அடுக்கு என்பது கீழ்ப்பாலம், அது வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இங்கே சென்னை மெமோரியல் வரைக்கும் அந்த ஈரடுக்கு பாலம் இருக்குது. அது கிட்டத்தட்ட அது ஏறத்தாழ 13 கிலோமீட்டர் தூரம். இதில் இந்த கீழடுக்கு பாலம் வந்து 13 இடங்களில் இறங்கு பாலம், மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேண்டிய இறங்கு பாலங்கள். ஏன் இந்த பாலங்களை அமைக்க என்பதற்காக கழக அரசு பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சர் அவர்கள் முதலாக பிரதமத்தை பார்க்கிறபடி முதல் கடிதத்தை அவர் தான் கொடுத்தார். இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாலத்தை நீங்கள் தொடர்ந்து அந்த பாலத்தை கட்டுகின்ற பணியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நகாய் அது ஈடுபட வேண்டும் என்று முதல் கடிதத்தை கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக அதனுடைய சம்மந்தப்பட்ட மாண்புமிகு நிதின் கட்கரி அமைச்சரிடத்திலே நான் 2 முறை கடிதம் கொடுத்தோம். சென்ற மாதம் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போன பொழுது அப்பொழுதும் பிரதமத்தை சந்தித்தார்கள், சம்மந்தப்பட்ட மாண்பு நிதின் கட்கரியை சந்தித்தார்கள். இந்த பாலத்தை பற்றி அதிகமான அதற்கு அழுத்தம் கொடுத்தார். இன்னும் பல பணிகள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதிலே பல்வேறு பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தேவைகளை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இதற்கு சென்னையில் இருக்கிற நெரிசலை கருத்திலே கொண்டு வந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் இது நகாயின் மூலமாக அவர்கள் சில மாநில அரசாங்கங்களுக்கு இந்தந்த வகையில் நீ ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்பில் கேட்டார்கள். பொதுவாக தயார் செய்கிற அந்த பாலத்தினுடைய தயார் செய்கிற தூண்கள் அதுபோல் இந்த பில்லர்கள் இதெல்லாம் தயார் செய்வதற்கு எங்களுக்கு இடம் தேவை, யாடு கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அதை தயாரிக்க வேண்டுகின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி ஜல்லி இது போன்ற பல்வேறு அதனுடைய கச்சா பொருட்கள் தயார் செய்கின்ற அந்த பொருள்களெல்லாம் தமிழக அரசு எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பல்வேறு நிலைகள் குறித்து தான் அது MOU ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்போ நாளைய தினம் இதுக்காக அடிக்கோள் நாட்டுவதற்காக இந்தியா பிரதமர் அவர்கள் இங்கே வர இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பார்கள். சார், இப்போ திட்டம் வந்துட்டு குறிப்பாக துறைமுகம் அப்போ சிந்தாரிப்பேட்டை எழும்பூர் அமைந்தக்கரைன்னு இந்த பகுதியில் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த ஈரடுக்கு பாலமாக காட்டி வெவ்வேறு பகுதி இதை திட்டமிட்டிருக்கோமா, குறிப்பாக சென்னை பகுதியில்? இல்லை, அது வந்து ஏற்கனவே வந்து இந்த பாலம் என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பாலம். என் துறையின் சார்பாக மாநில அரசாங்கத்தின் நிதியில் இருந்து இயற்கையின் துறையின் சார்பாக எந்தெந்த பாலம்லாம் கட்டப்படுவது என்று நான் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக அண்ணா சாலையில் ராயப்பேட்டையிலேருந்து ஆரம்பித்து சைதாப்பேட்டை வரைக்கும் மாநில நிதியிலிருந்து ஏறத்தாழ 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பாலத்தை அமைக்கின்ற ஒரு பணியில் தமிழக அரசு ஈடுபடுகிறது. அது அந்நில் இந்த கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கத்திலேருந்து ஆரம்பித்து நிலையெடுப்பு இல்லாமல் அடையாறு வழியாக ஒரு பாலத்தை அமைத்து சைதாப்பேட்டையில் கொண்டு விடலாம். ஏன்னா இப்போ செக்ரட்டரியேட்டில் இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் ஒரு விமானத்துக்கு போகணுன்னாலும் சரி, சைதாப்பேட்டைக்கு பகுதி போகணுன்னாலும் சரி, அண்ணா சாலையை பூந்தமல்லி சாலை இதெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி தான் போகுங்கிற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியல. இப்படி ஒரு மேல்மட்ட சாலை அமைத்தால் மக்களுக்கு பயன்பாடு தரும் என்ற அடிப்படையில் அதையும் நான் சென்னை பொறுத்தளவுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் மாநில நிதியிலேருந்து நடைபெறுவது, இது மத்திய அரசாங்க நிதியிலேருந்து நடைபெறுவது அல்ல. இப்போது கூவை நதி ஒட்டி தான் தூண்கள் அமைக்கப்படும்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கூவத்தோடு வசிக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது மாற்று இடம், அவங்க வீடு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வாய்ப்புமா சார்? இல்லையா, பொதுவாக ஏற்கனவே மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த குடிசையில் இருப்பவர்களுக்கெல்லாம்
அவளுக்கெல்லாம் மச்சி வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதல் முதலாக தலைவர் கலைஞர் காலத்தில் தான் குடிசை மாற்று வாரியன்ற ஒரு வாரியமே வந்தது. அந்த வாரியத்தின் கீழ் சென்னைக்கு வருகிறவர்கள், புதிய புதிதாக வருபவர்கள், சாலை ஓரங்களில் இருப்பவர்கள், இவன் கோவங்கரையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் அரசின் சார்பாக இலவசமாக வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பணியில் ஈடுகிற மேம்பால பணியில் ஈடுகிற பொழுது, அந்த மேம்பட்ட சாலை பணிகளில் ஈடுபடுகிற பொழுது, அங்கே இருக்கிற வீடுகள் அல்லது குடிசைகள் பாதிக்கப்படுமையானால் முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு அதை கவனிப்பார், அவளுக்கு வேண்டிய உதவி செய்வார். ஸோ ஒரு நாட்டினோட வளர்ச்சி என்பது சாலைகளும் மேம்பாலம் அமைப்பது தான் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த மேம்பாலம் அமைக்கும் பட்சத்தில் சென்னையில் தொழில் வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்கும், வேலைவாய்ப்பு எந்த ஒரு வாய்ப்பு இருக்குது சார்? பொதுவாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிதும் உதவி செய்வது வந்து சாலைகள் தான். ஏன்னா சாலைகள் இருந்தால் தான் உற்பத்தி செய்கிற பொருளே வந்து, அது எந்த பொருளாக இருந்தாலும், உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அதில் பல்வேறு மிஷினரிகள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அவைகளெல்லாம் வந்து சேரனா சாலை தான் முக்கியம். அப்போ உற்பத்தி செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, விமானத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது துறைமுகத்துக்கு வருவதாக இருந்தாலும் சாலையெல்லாம் அந்த பொருள் வர முடியாது. வெளிநாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் கப்பல்னு சொன்னால் அந்த பொருள் எப்படி வந்து சேரும்? சாலை இருக்கணும். வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் அனுப்பணும், விமான நிலையத்தை அனுப்புகிறோம், யாருக்கு வேணும்? சாலை வேணும். ஆனால் உற்பத்தி செய்கிற அத்தனை பொருள்களும் அயல்நாட்டுக்கு போவதற்கோ அல்லது உள்நாட்டில் இருப்பவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட சாலை வேண்டும். அதனால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சாலை என்பது முக்கியம் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் சாலை இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு வகைகளே மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய நிலையில் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற அடிப்படையில் இருவழி சாலைகளெல்லாம் நான்கு வழி சாலை ஆக வேண்டும், ஒரு வழி சாலைகளெல்லாம் இரண்டு வழி சாலை ஆக வேண்டும் என்று அந்த முதலமைச்சர் சாலை மேம்பாடு ஒரு திட்ட ஸ்கீமே அது அறிவிக்கப்பட்டு இப்போ அந்த பணிகள்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு அதை போன்ற பணிகளில் 32 பணிகள் நெடுஞ்சாலைத்துறையமாக எடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வர இருக்கிற இந்த நிதியாண்டில் 2022-2023 புதியதாக அந்த பணிகள் நாங்கள் செய்வோம். அதனால் இந்த அரசை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தை வளர வேண்டும் என்று சொன்னால், உற்பத்தி பெருக வேண்டும் என்று சொன்னால் சாலை என்பது முக்கியம். நாட்டின் பொருளாதாரம் முன்னேற வேண்டுமென்றால் சாலை அமைவது மிக முக்கிய ஒன்றாக இருக்கும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவல் தெரிவித்திருக்கிறார். ஜி தமிழ் நியூஸ் செய்தியாளர் நௌஷாத்.